வணக்கம் நண்பர்களே, நான் விவேக் ஆனந்தன். போன வாரம் நீங்களும் இந்த செய்தியை கவனிச்சிருக்கலாம். அந்த செய்தி என்ன அப்படின்னா, யூடியூப் செலிபிரிட்டி ஆன நட்டாலியா டெய்லர் அப்படிங்கிறவங்க ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு, ரசிகர்களுக்கு ஒரு மெசேஜ் சொன்னாங்க. அந்த மெசேஜ் வந்து ரொம்ப நாளாகவே வந்து சமுதாயத்தில் இப்போ வந்து நிறைய சைக்காலஜிஸ்ட் எல்லாம் வந்து அந்த பிரச்சனையை பேசிட்டே தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, அது மூலமாக அவங்க ஃபேன்ஸ்க்கு சொன்ன விஷயம் என்ன, அதே மாதிரி ஸ்டார்ட் அப் உலகத்துக்கு இதுல இருந்து ஏதாவது லெசன்ஸ் இருக்கா அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசலாம். முதல்ல அது என்ன விஷயம் சொல்லிடுறேன். ஸோ நட்டாலியா டெய்லர் வந்து ஒரு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் எடுத்து போட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, லாஸ்ட் வீக் வந்து அவங்க வந்து இந்தோனேஷியாவுக்கு போகிறாங்க. இந்தோனேஷியாவில் அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச அந்த பாலி அப்படிங்கிற அந்த வேர்ல்டு ஃபேமஸான ஒரு பிளேஸுக்கு, டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போய் இறங்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அதை வந்து இன்ஸ்டாகிராமில் ரிலீஸ் பண்ணாங்க. எப்படி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஐ ஹவ் ஜஸ்ட் நவ் லேண்டட் இன் பாலி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபோட்டோஸை வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. நிறைய பேர் வந்து வெல்கம் டு பாலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ், அந்த பிளேஸ் வந்து இடம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சிலர் வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரீமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை, ரகசியத்தை உடைச்சாங்க. அந்த ரகசியம் என்ன அப்படின்னா, அவங்களோட யூடியூப் வீடியோவில் வந்து அந்த ரகசியத்தை உடைச்சாங்க. என்ன ரகசியம் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக பாலிக்கு நான் போகவே இல்லை. நான் ஆக்சுவலாக எங்கே போனேன் அப்படின்னா, என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஐக்கியா ஸ்டோர். ஐக்கியாங்கிறது அந்த வேர்ல்டு ஃபேமஸான ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோர். எல்லா வகையான ஃபர்னிச்சர்ஸு, வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான ஃபர்னிச்சர்ஸும் இருக்கிற ஒரு வேர்ல்டு ஃபேமஸான ஸ்டோர். இன்ஃபேக்ட் இந்தியாவில் கூட இருக்குது. ஹைதராபாத்தில் வந்து முதல் ஸ்டோரை சமீபத்தில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஐக்கியா ஸ்டோரில் போய் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு காட்டில் உட்காந்துருக்காங்க, ஒரு பாத்டப்ல இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு பால்கனியில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸு, பின்னாடி ஒரு தோட்டத்தில் நிற்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து போட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன பண்ணி அப்படின்னா, குறிப்பா நல்லா நோட் பண்றதுக்காகவே என்ன பண்ணிருக்காங்க, நிறைய ஃபர்னிச்சர்ல இது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த பிரைஸ் டேக வெளியில எடுத்துட்டாங்க. ஒரு சில போட்டோஸ்ல டெலிபரேட்டாவே பிரைஸ் டேக வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம மக்கள் வந்து ரொம்ப வெகு சிலரே வந்து அந்த பிரைஸ் டேக கவனிச்சாங்க. மீதி எல்லாருமே வந்து அவங்க பாலியில, இந்தோனேஷியால வெக்கேஷன்ல இருந்ததாகவே முழுமையாக நம்பினார்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை சொன்னபோது பெரிய சர்ப்ரைஸ் எல்லாத்துக்கும். இன்ஃபேக்ட் நியூஸ் பேப்பர்லாம் கூட அந்த விஷயத்தை கவரேஜ் பண்ணாங்க. ஆனா நட்டாலியா டெய்லர் அவங்க வந்து இந்த மூலமா சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, தயவுசெய்து இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் நீங்கள் பார்க்குற பாதி ஃபோட்டோஸ்க்கு மேலே நிறையா ஃபேக்காக உலாவிட்டு இருக்கு, நீங்கள் அதையெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிற மெசேஜை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நமக்கே தெரியும், இன்ஸ்டாகிராமில் வர நிறைய ஃபோட்டோஸில் வந்து நிறையா ஃபோட்டோஷாப் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் இந்த பர்ஃபெக்டான ஒரு உலகத்தில் வாழ்கிற மாதிரியும், பர்ஃபெக்டான ஒரு பாடி, டோன்டு பாடி, இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரியே நிறைய ஃபோட்டோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து முதல் விஷயம் அவங்க சொன்னது, ஒரு முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்ல வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா சமுதாயத்தில் உலாவிட்டு இருக்கு. ரொம்ப நாளாவே வந்து இந்த சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர்ஸ் இதை பத்தி ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்க, சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி ஒன்று ஃபேக் போட்டோஸை பார்க்குறீங்க, அப்படியே இல்லாட்டி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய புது புது இடங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு, பல இடங்களுக்கு போய் அங்கிருந்து போட்டோஸ் போடுறதையும் நீங்க கவனிக்கிறீங்க. இதை பார்க்குறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நிறைய டைமில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் ஆகட்டும், இல்லாட்டி வேறு சில நல்ல ஃபோட்டோஸில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரொம்பவும் ஒரு பர்ஃபெக்டான உலகத்தில் வாழ்கிறதாகவும், அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாததாகவும், நமக்கு மட்டுமே, நாம் மட்டும்தான் ஒரு வந்து ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு உலகத்தில் வாழ்வதாகவும், அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை டெவலப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நிறைய பேர் ரொம்ப சமீபத்தில் பேசிட்டு வராங்க. எனக்கு இந்த வீடியோவை, அவங்க பண்ண அந்த வீடியோவும் அந்த நியூஸை படித்ததுக்கப்புறம் எனக்கு இதுதான் வந்து ரொம்ப மைண்டில் வந்து வந்த ஒரு முக்கியமான விஷயம். அதையே தான் நான் இங்கே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். இன்ஃபேக்ட் நட்டாலியா டெய்லரும் அதையே தான் அவங்க சொன்னாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ஃபேக்காக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. தயவுசெய்து ரொம்ப கம்பேர் பண்ணிட்டு நம்ம மோசமாக இருக்கிறதாக நினைக்கவே வேண்டாம். அது வந்து ஒரு தவறான ஒரு செயல். அது இது வந்து இரண்டாவதான ஒரு விஷயம். ஸோ மூணாவது, ஸ்டார்ட் அப் உலகத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, வேலை தேடுறீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு தொழில் நடத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இதில் உங்களுக்கு என்ன இந்த செய்தியை படித்தா உங்களுக்கு மிகப்பெரிய லேர்னிங்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு தோணுது அப்படின்னா, இவங்க ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், நட்டாலியா டெய்லர் உண்மையாலுமே பாலி இந்தோனேஷியாவுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க நிறைய செலவு பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வீலாக் பண்ணி அதை யூடியூப்பில் போடும்போது கண்டிப்பாக நிறைய வியூஸ் வந்திருக்கும். ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து செலவு ரொம்ப குறைவாக பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டோரில் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வீடியோவாக பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்க பாலியில் போய் வீலாக் போட்ட ஒரு வீடியோவோட இது வந்து அதிகமான கவனத்தை ஈர்த்திருக்கு. விஷயம் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆல் அபவுட் கிரியேட்டிவிட்டி. நம்ம கையில் ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஒரு புது ஒரு யங்ஸ்டராக நிறையா டைம்ஸ் வந்து நம்ம கையில் எல்லா ரிசோர்ஸும் இருக்காது, எல்லா பணமும் இருக்காது. ஆனால் நம்மளுடைய வேலைகளை நம்ம முடிச்சாகணும், சாதிச்சாகணும் அப்படின்னா இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி பெரிய அளவில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் நட்டாலியா டெய்லர் கிட்ட அந்த கிரியேட்டிவிட்டியை பார்க்குறேன். நீங்கள் இந்த சம்பவத்தில் வேறு என்ன விஷயங்களை கவனிக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.